ஹலோ பியர் ஸ்குவாட், எல்லோரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வந்து இந்த வேர்ல்டை நான் பார்த்து சில்வர் ஜூப்ளி முடிஞ்சிருச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் என் 25th இயர் பர்த்டே செலிப்ரேஷன். இன்றைக்கி எனக்கு பர்த்டே கைஸ். அதான் இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தான் கைஸ், ஒரு ஸ்டோரி மாதிரி தான். நம்ம குட்டாக எழுதுன்னு நினச்சா குட்டாக போகும், பேடாக எழுதுன்னு நினச்சா பேடாக போகும். அது நம்ம கையில் தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்குன்னு எவ்ரி ஹியூமன் ஆஸ் அ ஓன் இன்ட்ரெஸ்ட் இன் தேர் ஃபீல்டு, உங்களுக்கு ஒரு ஃபீல்டு பிடிக்கும், அந்த ஃபீல்டை நோக்கி போங்க, மூவ் ஆன் ஆகுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்கள் மனசுக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி நான் இது பண்ணேன்டா, எனக்கு பிடிச்ச ஃபீல்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோனை இது பண்ணேன், ஒரு சின்ன ஸ்டெப் மூவ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். எல்லா ஹியூமனுக்கும் வந்து டோப்பமைன் தான் முக்கியம். அந்த டோப்பமைன்ங்கிற ஹார்மோன் சுரந்துச்சுன்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம். அப்படிங்கிறப்ப அந்த ஹாப்பினஸ் எப்படி எதில் உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஃபீல்டில் நம்ம என்றைக்கு இறங்குறோமோ அது அன்றைக்கி மட்டும்தான் நமக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தூங்கும், இதாகும், உண்டாகும். நம்ம தூங்குறப்ப ஓகே இன்றைக்கி நான் இதை பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நான் வந்து இதே இதை வச்சு நான் இந்தியா வர்றப்ப அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் இறங்குங்க. இதை நோக்கி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணுவேன், ஈவெண்ட் பண்ணுவேன். அதை நான் இந்தியா வரப்போ நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அந்த நம்பிக்கை அதை கண்டிப்பாக பண்ணுவேன். அது பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டோபமைன் இதாகும், உண்டாகும். அதே மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அவன் என்ன நினைக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான்னு இது பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். உங்கள் ஹாப்பினஸ் உங்கள் கையில் கைஸ். நம்ம லைஃப் வந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள் தரும் நமக்கு, அந்த ஸ்ட்ரகிள்லாம் பார்த்து பயப்படாதீங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. எல்லாமே ஒரு இது தான், ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லேயும் ஒவ்வொரு லெசன் கிடைக்கும். ஸ்மால் ஸ்டோன் கேன் ஜகல் அ பிக் பாண்ட், ஒரு சின்ன கூழாங்கல் வந்து ஒரு மிகப்பெரிய குளத்தையே வந்து இது பண்ணும், குழப்பிடும். அப்படிங்கிறப்ப உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வைங்க, உங்கள் மனசை வந்து ஃப்ரீயாக வைங்க. எல்லாத்துக்கும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதே தான் சொல்லணும். நான் ரொம்ப நாள் ஆசை என்னோட இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் இருக்கிறது ஏற்கனவே ஃபாரின் வந்துட்டேன், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ ஷூட் பண்ணியிருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவேனியாவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த இதில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஃப்ரெண்டு வேறு வந்திருக்காரு, ஹீமல். சரி, ஹாய். ஹாய் ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. நம்ம ஃப்ரெண்டை வலுக்கட்டாயமா எழுதிட்டு வந்திருக்கேன். அதாங்க சொல்லுவேன், எப்பவுமே எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, என்னைக்கா இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு உங்க ஃபியூச்சரை நோக்கி போங்க, அவ்வளோதான். நான் வேற எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் போறதுக்கு நான் இது பண்றேன். இன்னிலேருந்து நான் ஒரு கோட் வச்சுருக்கேன், டெய்லி என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் இந்த சேனலில் இது பண்ணுவேன். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு ஒரு திருப்தி தான். அதை விட வேறு என்ன இருக்குது? நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நான் முன்னேறி தான் போகிறேன், என்றைக்குமே நான் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணல. நான் வந்து இந்த வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் சொல்கிறேன். யார் யார் Hello guys, I'm as pure excited, khub enjoy the first time Slovenia aslam mane khub sundor je ashbe na she bujhte parbe na je ki jaga ekhane khub sundor sundor is beautiful this khub beautiful country so on these guys either say ashben mane sundor khub sundor Slovenia khub sundor jaga Croatia samne Croatia ডান পাশে সলোভেনিয়া খুব সুন্দর খুব সুন্দর ঠিক আছে তাই মাই দিস মাই ফ্রেন্ড বাগি সবাই তার চ্যানেলটা সাবস্ক্রাইব করবেন অল টাইম চ্যানেলে তার লাইক দিবেন শেয়ার করবেন ঠিক আছে ওকে என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இவர் ஸ்லோவேனியா வந்திருக்காரு, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து சொல்றாரு நமக்காக. வலுக்கட்டமா எழுதிட்டு வந்திருக்கிறேன், எல்லாருமே நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வந்து ஒரு குட் பர்சன் சொல்றாரு, தேங்க்யூ மல் ஹியூமன். ஆனால் வாழ்க்கையில் கைஸ் நான் வந்த வரைக்கும் பார்க்குறேன், நம்ம ஈமல் மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது.
எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோதான் இது வந்தாலும் சரி, அவ்வளோ ஜாலியாக இருப்பார், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார் லைஃபை. இவர்கிட்டருந்து நான் நிறையா கற்றுருக்கேன். அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, எப்பயுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், எப்பயுமே லைஃப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போங்க, எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏதோ ஒரு மன கஷ்டம் ஏதோ ஒன்றுன்னா எப்பயுமே இது சொல்கிறத கேளுங்க, இதுக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, ரொம்ப இறக்கம் காட்டாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பி போல்டு. எப்பயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் தான் கிங்கு, இந்த உலகத்தில் நீங்கள் தான் கிங்கு, நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் எப்பயுமே ஒரு இதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லிவ் த மூமெண்ட் கைஸ். நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு தெரியல, எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு தெரியல. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போயிடுச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. அப்படிங்கிறப்ப லிவ் த மூமெண்ட், எல்லா மூமெண்ட்டையும் ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நினச்சிக்கோங்க. அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஃபீல்டுக்கு ஒரு ஸ்டெப்பை வைங்க, இன்றைக்கி வைங்க. என் பர்த்டே அதுமா நான் கேட்குறேன், ஒரு பர்த்டே பாய் கேட்குறேன், ஒரு ஸ்டெப்பை வந்து வச்சுருங்க. அப்போனா மட்டும்தான் வந்து உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படி இருக்கும். எத்தனை பேர் இன்றைக்கி வந்து உங்கள் ஃபீல்டில் இன்றைக்கி நான் பகி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து எனக்காக இது பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ சொன்னனாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்கனாலுமே எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். என் பர்த்டே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆனதுக்கு சமம் அது. அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கேட்குறேன், என் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லை, என்ன நம்ம பிஆர்பி ஸ்குவாடுக்காக கேட்குறேன். ஓகே கைஸ், ஓகே கைஸ், திஸ் லுக் லெட்ஸ் கோ திஸ் இயர் திஸ் திஸ் பகி தி அவுட்சைட் மீ ஹியர் திஸ். ஓகே கைஸ், இங்கே மெர்கேட்டர்னு நமக்கு பின்னாடி வந்து ஒரு மெர்கேட்டர்னு ஒரு இது இருக்குது, ஷாப் இருக்குது, அண்ட் அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, அண்டில் பை ஃப்ரம் பகி பிஆர்பி ஸ்குவாட், தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ கைஸ், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கைஸ், என்னோட 25th செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, வர்ணிக்கவே ஒரு இது இல்லை கைஸ், எப்படி சொல்கிறதுனே தெரில, வார்த்தையிலே சொல்ல, எல்லாமே நல்லபடியாக இருக்குது. நான் என் மனசை நம்புகிறேன், அதான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லாத்துக்குமே. என்றைக்குமே கான்ஃபிடென்ஸை மட்டும் விட்டுறாதீங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸ் தான் உங்களோட உயிர் தோழன், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, மோட்டிவேஷன் ஃப்ரெண்டு. உங்கள் கான்ஃபிடென்ஸ் எதில் இருக்கோ அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க, அதை நோக்கி போங்க, ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே நல்லதாக நடக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. See you on next video. Until bye from Buggy. Bye, bye, Buggy. Yes. Buggy. Yeah, yeah, okay, yeah. Bye. No.